ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சில நாட்களாக இந்த புதிய செய்திகளை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை. அதிகமான உடல் சரீர பலவீனங்கள், இவைகளுக்கு மத்தியில் இந்த நாளில் உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்காகவும் சுகத்துக்காக ஜெபித்துக் கொள்ள முடிய அன்பாக கேட்கிறேன். இந்த நாளிலே 145 சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 145 சங்கீதம். இதில் தேவன் யாராக இருக்கிறார், அவர் என்னவெல்லாம் செய்வார், வாட் காட் இஸ், இரண்டாவது வாட் காட் டஸ். திரும்ப சொல்கிறேன், வாட் காட் இஸ், தேவன் யார், இரண்டாவது வாட் இ டஸ், அவர் என்ன செய்கிறார். தெரிந்த வசனங்கள் தான், ஆனாலும் திரும்ப ஒரு முறை இணைப்பூட்டுபடி விரும்புகிறேன். வேதம் இருக்குமே ஆனால் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் 145 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். முதலாவதாக 145 சங்கீதம் 3 வசனம் சொல்கிறது, கர்த்தர் பெரியவர். ஆங்கிலத்தில் கிரேட். இந்த நாளில் நான் சொல்கிற எல்லா இதிலேயும் வார்த்தைகள் அந்த ஜி என்ற வார்த்தை வருவதையும் கவனிக்க வேண்டும். கிரேட், அவர் யார் என்றால் பெரியவர், செயலிலே பெரியவர், கிரியைகளிலே பெரியவர், ஆழ்தத்துவத்திலே பெரியவர், நம்முடைய உங்களுடைய செல்வத்தை விட, உங்களுடைய படிப்பை விட, உங்களுடைய அந்தஸ்தை விட, உங்களுடைய வாழ்க்கை நிலைகளை விட அவர் பெரியவர். இன்றைக்கு அந்த பெரியவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருப்பது எத்தனை பெரிய காரியம். இன்றைக்கு யார் யாரையும் நாம் பெரியவென்று சொல்கிறோம், நல்லது தான். வயதிலே பெரியவர்கள், அனுபவங்களிலே பெரியவர்கள், வாழ்க்கையில் பெரியவர்கள். ஆனால் இவர் யார் என்று சொன்னால், இவர் எல்லாரிலும் பெரியவர். காட் இஸ் கிரேட். ஏத்தான் பல இடங்களில் நாம் வாசகங்களை பார்க்கிறோம், அவர் பெரியவர். உன்னை வாழ வைப்பதிலே, உனக்கு வாழ்வு தருவதிலே, உன்னை மேன்மையாக வைப்பதிலே அவர் பெரியவர். அதனாலே அந்த பெரியவர் உனக்குள் இருக்கும்போது நீ பெரிய காரியங்களை செய்வார். எனவே இந்த பக்தன் பாடினான், பெரியவர் எனக்குள்ளே. அன்பானவளே, கிரேட் இஸ் த லார்ட். அப்படியானால் அந்த பெரியவர் உனக்குள்ளே வரும்போது உன் வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும், உன் வாழ்க்கை பேசப்படும், உன் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு ஆசிரமாக இருக்கும். அவர் யார் என்று சொன்னால், அவர் பெரியவர். இரண்டாவதாக அதே வசனத்தை 5 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் யார் என்று சொன்னால், இஸ் எ க்ளோரியஸ், அவர் மகிமை பொருந்தினவர். அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை, அவர் மகிமை பொருந்தினவர். அவருடைய மகிமைக்கு இணை இந்த பூமியில் எதுவுமே இல்லை. இந்த பூமியிலே யார் யாரோ எதுதலோ மகிமை இந்த நாட்களிலே சில மகிமையாக இருக்கிறார்கள் பல துறைகளிலே. ஆனால் யார் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது அவர் சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தை உரியவர். அவர் என்ன சொன்னால், அவர் மகிமைக்கு சொந்தக்காரர். அன்பான தேவப்பிள்ளையே, அவருடைய மகிமை தான் இந்த பூமியிலே உங்களை என்னையும் பாதுகாத்து வந்திருக்கிறது. அவருடைய வார்த்தையினாலே இந்த பூமியை உருவாக்கின கர்த்தர், அவர் சொல்கிறார், இஸ் எ க்ளோரியஸ் காட், மகிமையான கர்த்தர். இதைத்தான் வாசிக்கிறோம், மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர் உன் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். ஒருவேளை இந்த நாட்களில் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சோர்ந்து போய் இலக்கரித்து போயிருக்கலாம். இந்த நாளிலே உன் வாழ்விலே தேவன் ஒரு மகிமையான, மகத்துவமான, மாட்சிமையான காரியங்களை செய்யும்படியாய் தேவன் விரும்புகிறார். அவர் யார் என்று சொன்னால், அவர் மகிமை சிறந்தவர். ஆரம்பத்தில் சொன்னேன், கிரேட் காட், இரண்டாவது க்ளோரியஸ் காட், மூன்றாவதாக அவர் யார் என்று சொன்னால், 8 வசனத்தில் இஸ் எ கிரேஷியஸ் காட், இரக்கமுள்ளவர். பொதுவாக மகிமையும் இரக்கம் சேர்ந்திருப்பதில்லை. எங்கே அந்த கிரேட்னஸ் இருக்கிறதோ அங்கே மகிமை இருப்பதில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், அன்பானவளே, அவர் இரக்கமுள்ள ஒரு தெய்வம். வேதம் சொல்கிறது அவர் இரக்கமுள்ள, கிரேஷியஸ். அதாவது இன்றைக்கி நிறைய பேருங்க அந்த பெரிய லெவலுக்கு வந்த உடனே தே ஃபர்கெட் த கிரேஷியஸ், அந்த இரக்கம் போயிடுது, ஒரு கடினம் வந்தது வாழ்க்கையில். ஆனால் தேவன் சொல்கிறார், அவர் பெரியவராக இருந்தாலும், அவர் மகிமை உள்ளவராக இருந்தாலும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த கணையினுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இரக்கமுள்ளாக இருக்கிறார்கள், ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வசதி பெருக பெருக, செல்வம் பெருக, பதவி பெருகும்போது அந்த பெருக்கத்தின் நிலை வரும்போது இரக்கம் குறைந்து போகிறது. அன்பானவளே, அவர் எவ்வளோ பெரிய பெரியவராக இருந்தாலும் இரக்கமுள்ள ஒரு கர்த்தர். உன் வாழ்க்கையிலே, உன் சூழ்நிலைகளிலே அக்கறை உள்ளவர். இதைத்தான் எசேக்கியேல் 14 வாசிக்கிறோம், உன் பேரில் ஒரு கண்ணும் இரக்கமாயில்லை. ஆனால் இவர் யார் என்று சொன்னால், இரக்கமுள்ள தெய்வம். உன்னுடைய நிலைகளை பார்த்து பரிதாபப்படுகிறவர். இந்த உலக நிலைகளை பார்த்து வெளியே பரிதாபப்படும், ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படும் தேவன் அப்படியல்ல.
அவர் ஒவ்வொரு நாளும் உனக்காக பரிதபிக்கிற ஒரு தெய்வம். அவர் சொல்லுகிறார், நான் இரக்கமுள்ள ஒரு தெய்வம். அன்பானவளே, உனக்காக இரக்கம் பாராட்டுகிற, உனக்காக ஒவ்வொரு நாளும் இறங்குவார். இத்தான் திருமல் அடிக்கடி வாசிக்கிறோம், கர்த்தர் உன்மேல் இறங்குவார். அப்படினால் இஸ் அ கிரேஷியஸ் காட். உன் நிலைகளை பார்த்து, உன் இல்லாமையை பார்த்து, உன் வேதனைகளை பார்த்து, உன் கண்ணீரை பார்த்து அன்பானவளே அவர் கலங்கும் ஒரு கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் உனக்காக இறங்குவேன். எனவேதான் வனாந்திரத்திலேயும் இரக்கம் செய்கிற கர்த்தர். எரேமியா புஸ்தகம் 31:3 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வனாந்திரத்திலேயும் உனக்கு இரக்கம் செய்வார். இந்த நாளிலே அன்பார்களே, ஒருவேளை உனக்கு இரக்கம் செய்ய யாரும் இல்லையோ, ஆனால் தர் இஸ் அ காட் ஹூ கேன் கிவ் த கிரேஷியஸ். உன் வாழ்க்கையிலே உனக்காக இரக்கம் செய்யும் ஒரு தெய்வம். இந்த உலகத்திலே இரக்கமில்லாத ஒரு உலகம். தினந்தோறும் செய்தித்தாள் வாசிக்கிறோமே, பெற்ற தாயை, பெற்ற தந்தையை தெருவீதியிலே போட்டுவிட்டு போகிற பிள்ளைகள் ஏராளம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவன் சொல்கிறார், ஐ எம் கிரேஷியஸ், நான் இரக்கமுள்ள ஒரு தெய்வம். 9 அது மட்டுமல்ல, அவர் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யார் என்று சொன்னால், தமிழ் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தமிழ் வேதத்தில் தயவுள்ளவர். ஆங்கில வேதத்தில் இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இஸ் குட், கர்த்தர் எப்போதும் அவர் நல்லவர். தமிழ் வேதத்தில் எல்லார் மேலும் அவர் தயவுள்ளவர். ஆங்கில வேதத்தில் காட் இஸ் குட். அன்பார்களே, அவர் எப்போது நல்லவர். ஒருவேளை இன்பங்கள், துன்பங்கள், வாழ்க்கையின் பல மேடுபள்ளங்கள், காட் இஸ் குட். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர். நாளில் அநேகருக்கு பல நேரங்களில் தேவன் மேல் ஒரு மனத்தாங்கள், வியாதி, வறுமை, கண்ணீர், பாடு, போராட்டம், இவையெல்லாம் வரும்போது தேவன் மேலே ஒரு மனத்தாங்கள் வருகிறது. ஆனால் இல்லை அன்பானவளே, அவர் உன்னை கசைக்கு பிடிக்கிற தெய்வம் அல்ல, உன்னை வாழ வைத்து ரசிக்கிற தெய்வம். அவர் யார்னு சொன்னால், நல்லவர். நாம் எல்லாரும் நல்லவர்கள் தான் எப்போதாவது ஒரு முறை, ஆனால் அவர் எப்போது நல்லவர். நானும் நல்லவர், நீங்களும் நானும் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லவராக இருப்போம். ஆனால் காலம் கடந்து போகும்போது நம்முடைய சுயர்வம் வெளிப்படும். ஆனால் தேவன் அப்படி அல்ல, இஸ் குட் ஆல்வேஸ், அவர் எப்போதும் நல்லவர். 5 குறிப்பாக நான் சொல்லுகிற குறிப்பு என்னவென்றால், 17 அவர் யார்னு சொன்னால் நீதி உள்ளவர். காட் இஸ் அ காட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அநேக நேரம் நாம் நினைக்கிறோம், தேவன் எனக்கு அநீதி செய்து விட்டார், என் வாழ்க்கையிலே அவர் விளையாடி விட்டார், என் வாழ்க்கையை பறித்து கொண்டார், எனக்கு இன்பம் இல்லை, எனக்கு அதாவது சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. பல நேரங்களிலே வி ஆர் கம்ப்ளைனிங் காட். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலையும் திருமறை சொல்கிறது, 17 அவர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன்னுடைய வழிகளிலே நீதியாக இருக்கிறாயா? அதாவது உன்னுடைய பார்வைக்கு நீதியாக இல்லை, அவருடைய வழிகளிலே. வசனம் சொல்கிறது, அவர் வழிகளிலே அவர் நீதியாக இருக்கிறாராம். பல நேரங்களிலே நினைக்கிறோம், கத் அநீதி செய்து விட்டார், எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு வாழ்க்கை அமையலை, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. இல்லை என்பவர்களே, காட் ஈஸ் எ ரைச்சஸ்னஸ் காட். அவருடைய அந்த ஆங்கிலத்தை பாருங்கள், அவர் எப்பொழுதுமே சரியாய் செய்கிறவர். ரைச்சஸ்னஸ் என்ற வார்த்தையுடைய பொருள் எல்லாவற்றையும் சரியாய் நீதியாய் செய்யும் ஒரு கர்த்தர். இந்த நாளில் என்னை அன்பு தெய்வ பிள்ளையே, அவர் நீதி உள்ளவர். உன் வாழ்க்கையில் உடன் நினைக்கலாம், உனக்கு புரியாது, உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதனால் தேவன் சொல்கிறார், ஐ ஆம் ரைட். பதில் நாம் நினைக்கிறது தெரியுமா, ஐ ஆம் ரைட் அண்ட் காட் இஸ் ராங். இல்லை, ஆண்டவர் எப்போதுமே ரைட் தான். நாம தான் பல நேரங்களிலே தவறான பாதை, தவறான நோக்கம், தவறான சிந்தனை வாழ்கிறோம். இல்லை அன்பானவளே, வேதம் சொல்கிறது, காட் இஸ் அ காட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அடுத்தபடியாக 7 குறிப்பு, 17 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தமிழ் வேதத்தில் கிருபை உள்ளவர். ஆங்கில வேதத்தில் அவர் பரிசுத்தர் என்ற வார்த்தை இருக்கிறது. சொல்கிறேன், தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் அவர் பரிசுத்தராக இருக்கிறாராம். இஸ் எ காட் ஆஃப் ஹோலினஸ். அன்பு தெய்வ பிள்ளையே, அவர் பாவியை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். திருமறை சொல்கிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். அவர் யார் என்றால் பரிசுத்தர். அன்பாவளே, இந்த பூமியிலே பாவத்தை பார்க்காத அன்பானவளே ஒரு பரிசுத்தர் அவர். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள், உங்கள் பேச்சு, உங்கள் பார்வை, உங்கள் செயல், உங்கள் சிந்தை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். அடுத்தபடியாக 7 குறிப்பு, அவர் யார்னு சொன்னால், 18 எதுவும் சொல்கிறது, அவர் சபீமாயிருக்கிற கர்த்தர். 17 145 18
கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். ஆங்கிலத்தில் இஸ் வெரி நியர். அன்பானவர்களே, நாளிலே இந்த பூமியிலே கூப்பிடுகிற யாருக்கும் யாரும் செவி கொடுப்பதில்லை. பிள்ளைகள் பெற்றோருக்கு செவி கொடுப்பதில்லை. இந்த பூமியிலே விசுவாசிகள் ஊழியனுக்கு செவி கொடுப்பதில்லை. தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு செவி கொடுப்பதில்லை. அதனால் தேவன் சொல்கிறார், கூப்பிடுகிற உனக்கு அவர் மிக சவியமாயிருக்கிறார். ஒருவேளை பல நேரங்களிலே ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம், பதில் வரவில்லை, தாமதங்கள் ஆகிவிட்டது, மறந்துவிட்டார். இல்லை, God is so near than your breath. உன் சுவாசத்தை விட என் ஆண்டவர் மிக நெருக்கமாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவர் தூரமாக இல்லை, அவர் எங்கேயோ இல்லை. பல நேரங்களிலே நம்முடைய அந்த உள்ளத்தினுடைய அந்த குமுறல் பல நேரம் சொல்லுகிறோம், எங்கே இருக்கிறீர், ஏன் தூரத்தில் இருக்கிறீர், ஏன் மறைந்திருக்கிறீர், எங்கே போய்விட்டீர். இல்லை, God is so near. இந்த நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, இந்த தொலைக்காட்சி உனக்கு தூரம், ஒருவேளை உன்னுடைய கைபேசி உனக்கு தூரம், உன் கைபேசியை விட மிக நெருக்கமாக இருக்கிறது உன் சுவாசம். அப்படியானால் அந்த சுவாசத்தை விட அவர் நெருக்கமாக இருக்கிறார். God is so near than you breathe. இந்த நாளிலே நான் சொன்னேன் அந்த ஏழு குறிப்புகளை திரும்ப நினைப்பூட்டுகிறேன். அவர் யார்னு சொன்னால், இஸ் எ கிரேட் காட். இரண்டாவது, க்ளோரியஸ் காட். மூன்றாவது, கிரேஷியஸ் காட். நான்காவது, குட் காட். ஐந்தாவது, ரைச்சஸ் காட். ஆறாவது, ஹோலி காட். ஏழாவது, இஸ் எ காட் ஹூ இஸ் வெரி நியர் டு யூ, உனக்கு சைமாக இருக்கிற கர்த்தர். தொடர்ந்து இந்த நாளில் அவர் என்னவெல்லாம் செய்கிறார், அப்படியானால் இப்படிப்பட்ட கேரக்டர் உடையவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். 14வது வசனம், இவர் யாருன்னு சொன்னால், தாங்கும் ஒரு தெய்வம், அடுத்து தூக்கிவிடுகிற தெய்வம். ஆங்கிலத்தில் அப்போல், அதாவது இவர் தாங்கும் தெய்வம். வேதம் சொல்கிறது, விழுகிற யாவரையும் தாங்குகிற தெய்வம். இந்த பூமியிலே விழுந்து போனவனை கல்லறிகிற உலகம், ஒரு ஊழியன் விழுந்து போனால், ஒரு விசுவாசி விழுந்து போனால் கல்லறிகிற உலகம். ஆனால் தேவன் சொல்கிறார், விழுந்து போன யாவரையும், விழுகிற யாவரையும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் பல சறுக்குகள் உண்டு. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கால் சறுக்கும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. இந்த நாளில் ஆண்டு வார்த்தை சொல்கிறது, விழுகிற யாவரையும் அவர் யார்னு சொன்னால், அவர் தாங்கும் தெய்வம். வார்த்தையால் தாங்குகிறார், வசனத்தால் தாங்குகிறார், கிருபையால் தாங்குகிறார், இரக்கத்தால் தாங்குகிறார், வல்லமையினால் தாங்குகிறார். அவர் சொல்கிறார், அவர் தாங்கும் தெய்வம். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, அவர் யாருன்னு சொன்னால், தாங்கும் தெய்வம் மட்டுமல்ல, உன்னை தூக்கி விடுகிற தெய்வம். இன்றைக்கு தாங்க யாரும் இல்லை, தூக்கிவிட யாரும் இல்லை. இதுதான் இந்த உலகம். அன்பாருடைய ஒருவேளை நினைக்கலாம், ஊழியத்தில் என்னை தாங்க ஆட்கள் இல்லை, நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது தாங்க ஒருவரும் இல்லை, யாரை நம்பினேனோ அவர் எல்லாரும் நட்டாற்றி விட்டார்கள். இப்படி நினைச்சேன், இந்த குடும்பம் என்னை தாங்கும், அந்த குடும்பம் என்னை தாங்கும். இல்லை அன்பானவர்களே, நம்மை தாங்குகிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அன்பானவர்களே, அவர் முதிர் வயது வரையும் உன்னை தாங்குவார். இப்போ தாங்குவாங்க, ஏனென்றால் உன்னிடத்தில் பலன் இருக்கிறது, நீ அவளுக்கு தேவை. ஆனால் முதிர் வயது வரும்போது உன்னை கீழே விட்டு விடுவார்கள். தேவன் சொல்கிறார், ஐ வில் அப்போல் யூ இன் யுவர் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் உன்னை தாங்குவேன். அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்கிற அடுத்த வசனம், அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை கை தூக்கி விடுகிற கர்த்தர். 14வது வசனத்தில், அவர் மடங்கடிக்கப்பட்ட வாழ்க்கையிலே சோர்ந்து போய், இலக்கரித்து போய், சூழ்நிலைகளாலே, சம்பவங்களாலே, மனிதர்களாலே அவமானப்பட்டு நொந்து நூலாகி போயிருக்கலாம். ஒருவேளை நாளில் ஒருவேளை உலகம் உன்னை தாக்கியிருக்கலாம், உறவுகள் தாக்கியிருக்கலாம், சொந்தங்கள் தாக்கியிருக்கலாம், நம்பினவள் தாக்கியிருக்கலாம். ஒருவேளை இந்த பூமியிலே எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டு சொல்கிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கர்த்தர். அன்பானுடைய தேவன் தூக்கி விடும்போது இந்த பூமியிலே யாரும் உன்னை கீழே தள்ள முடியாது. திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் உன் பக்கத்தில் இருந்தால் 1000, 10000 பேரும் உன்னை அணுக முடியாது. ஏனென்றால் அவர் தூக்கி விடுகிற கர்த்தர். இன்றைக்கு அனைவரும் சொல்லுவாங்க, என்னை தூக்கிவிட ஆள் இல்லை. இல்லை அன்பானுடைய, உலகத்தில் பல நம்மளை தூக்கி விடுவாங்க, அவங்க நம்மளை கீழே தள்ளிடுவாங்க. ஆனால் கர்த்தர் தூக்கி விடுவாரானால் நம்மை கீழே தள்ளாதவர், நம் காலை தள்ளாட விட்டார். நம்மை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, அவர் தூங்குவதுமில்லை. வேதம் சொல்கிறது, அவர் நம்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர். இந்த நாளில் என்னுடைய வார்த்தையை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, அவர் தாங்கும் தெய்வம். இரண்டாவது, தூக்கிவிடும் தெய்வம். மூன்றாவது, 15வது வசனம், யார் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது, அவர் கொடுக்கிற தெய்வம். தமிழ் எழுத்தில், ஆகாரம் கொடுக்கிறீர்,
கொடுக்கும் தெய்வம். திரும்ப சொல்கிறேன், அதுவா திரையிலே பாருங்கள், கொடுக்கிறீர். எப்போ தெரியுமா? ஏற்ற வேளையிலே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கல அன்புதே பிள்ளையே, இஸ் அ காட் ஆல்வேஸ் கிஃப்ட்ஸ். ஒருவேளை ஆகாரம் கொடுக்கிறீர், அதை தெரியாமல் பிரித்து நான் சொல்கிறேன், கொடுக்கும் தெய்வம். இவர் வாங்கும் தெய்வம் அல்ல, கொடுக்கிறார் வாழ்வை, ஜீவனை, நண்பர்களின் நன்மைகளை, வாழ்வின் மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உனக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுக்கும் ஒரு தெய்வம். அவர் சொல்கிறார், ஐ த ஒன் ஹூ கிஃப்ட்ஸ். என்னை இதை தருகிறாராம். வேதம் சொல்கிறது, ஏற்ற வேளையிலே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, நினைக்கலாம் எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, இல்லை. ஆண்டு சொல்கிறார், ஏற்ற வேளையில் அவரோடு கொடுப்பார். அது வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிள்ளை பாக்கியமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், ஒரு கட்டடமாக இருக்கலாம், ஒரு வாகனமாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. தெய்வன் சொல்கிறார், ஏற்ற வேளையில் அவர் கொடுக்கும் ஒரு தெய்வம். அவர் என்று சொன்னால், இஸ் அ காட் ஆல்வேஸ் கிஃப்ட்ஸ். அவர் நேற்றும் கொடுத்தார், இன்றும் கொடுக்கிறார், நாளையும் கொடுப்பார் என்றால் கொடுப்பதிலே அவருக்கு நிகர் அவரே. மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், 16 வசனத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர் திருப்தி ஆக்கும் தெய்வம். திரும்ப கவனிக்கிறேன், 16 வசனத்தில் அவர் திருப்தி ஆக்குகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த பூமியிலே எது உன்னை திருப்திப்படுத்தாது? பணம், பதவி, உறவு, வாழ்க்கை, அந்தஸ்து, எதுவுமே உன்னை திருப்திப்படுத்த முடியாது. உன்னை திருப்திப்படுத்துகிற ஒரே ஒருவர் கர்த்தர் தான். வேதம் சொல்கிறது, பணப்பிரியன் பணத்தால் திருப்தி ஆவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தால் திருப்தி ஆவதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். இதைத்தான் சங்கீதம் வாசிக்கிறோம், கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகி நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டுகிற கர்த்தர், அவர் உன்னை திருப்தி ஆக்குகிறார். அன்பார்களே, உன் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் திருப்தி இல்லையோ அங்கே திருப்தி படுத்துகிற கர்த்தர். இன்றைக்கு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போகிறாங்க ஆனால் திருப்தி இல்லை, நல்ல காரில் போகிறாங்க திருப்தி இல்லை, நல்லா உடுத்துறாங்க, தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஆகாய சொல்கிறானே, உடுத்தியும் அவளுக்கு குளிர் காயவில்லை. அன்பார்களே, வாழ்க்கையை எல்லாம் இருந்தும் வாழ்க்கை ஒரு பத்தலான பையை போல. ஆனால் தேவன் சொல்கிறார், ஐ ஆம் த ஒன் ஹூ சாட்டிஸ்ஃபை யூ, உன்னை திருப்திப்படுத்தும் தெய்வம். அதனால அன்பு தெய்வ பிள்ளையே, ஒருவரை நினைக்கலாம் எனக்கு இந்த பூமியில் யாரும் இல்லை. நோ, தெர் இஸ் அ காட் ஹு வில் சாட்டிஸ்ஃபை யூ. அவருடைய வார்த்தை உன்னை திருப்தி ஆக்கும், அவருடைய ஆலயம் உன்னை திருப்தி ஆக்கும், அவருடைய பிரசன்னம் உன்னை திருப்தி ஆக்கும். எனவே தான் திருமறை சொல்கிறது, உன்னுடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி, இந்த உலகத்தில் உறவுகள் திருப்தி அல்ல, நண்பர்கள் திருப்தி அல்ல, இந்த உலகத்தில் எதிர்மனு திருப்தி அல்ல, உன் திருப்தி ஆண்டு இயேசு மட்டும்தான். எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்கள் இதனால ஆண்டு சொல்கிறார், ஐ ஆம் த ஒன் ஹூ சாட்டிஸ்ஃபை யூ. அடுத்தபடியாக 19 கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவர் யார்னு சொன்னால், வேதம் சொல்கிறது அவர் நீதி உள்ளவர். தமிழ் வேதத்தில் 19 வசனத்தில் வசனம் போட்டிருக்கிறது, 19 அதாவது ஃபுல்ஃபில். தமிழ் வேதத்தில் அதாவது உன் விருப்பத்தின்படி செய்கிறவர். ஆங்கில வேதத்தில் காட் வில் ஃபுல்ஃபில். அவர் யார்னு சொன்னால், உன்னுடைய திட்டங்களையும் உன் தீர்மானங்களையும். தமிழகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 19, தமக்கு பயனுடைய விருப்பத்தின்படி செய்து. திரும்ப சொல்கிறேன், அந்த விருப்பம் தேவனுக்கேற்ற, தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற, தன்னுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி இருக்குமேனால் தேவன் சொல்கிறார், ஐ வில் ஃபுல்ஃபில் யுவர் ஆம்பிஷன். நாளில் அன்பாருடைய உங்கள் விருப்பங்கள் என்ன? தேவனுக்கேற்ற விருப்பம், தேவனுக்கேற்ற ஆசை. இதனுக்கு அனைவருக்கு அதாவது தவறான எண்ணங்கள், தவறான ஆசைகள், தவறான விருப்பங்கள், முடிவு என்ன தெரியுமா? கடைசியில் தவறு. நான் சொல்ல எப்படி நினைக்கிறேன், தவறான எண்ணங்கள், தவறான ஆசைகள், தவறு நோக்கங்கள், கடைசி எங்கே போய் எப்படி தெரியுமா? இஸ் எ டிசாஸ்டர், தீமையிலே. அப்புறம் தப்பு பண்ணணும், ஏன்னா அது அடைய வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது தவற பண்ணணும், பணம் வேணும், அதுக்கு ஒரு தப்பு பண்ணணும், யாரோ ஒருத்தரை அதாவது பணம் வேணும், ஒருத்தரை ஏமாத்தணும். சொல்கிறேன், அந்த தவறான எண்ணங்கள் தவறான நோக்கத்தை கொண்டு போய்விடுகிறது, வாழ்க்கையே அழிவின் பாதையில். திரும்ப சொல்கிறேன், உன் எண்ணங்களும் உன் ஆசைகளும் உன் விருப்பங்களும் அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று இருக்குமேயானால் உன் வாழ்க்கை திசை கெட்டு போய்விடும். தேவன் சொல்கிறார், அவர் யார் சொன்னால், உன் விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர், தேவனுக்கேற்ற விருப்பம், தேவனுக்கேற்ற ஆசை, தேவனுக்கேற்ற எண்ணங்கள். 19 வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறது, அவர் யார் சொன்னால், அவர் செவி கொடுக்கும் தெய்வம், கூப்பிடுகிற யாவருக்கும். ஆங்கில வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, இஸ் அ காட் ஹூ கேன் ஹியர்
ஆல் யூ ப்ரேயர்ஸ். அவர் செவி கொடுக்கிற ஒரு கர்த்தர். நானில் அன்றைய பிள்ளையே, கூப்பிடுகிற யாவருக்கும், திரும்ப சொல்கிறேன், கூப்பிடுகிற யாவருக்கும். ஒருவேளை நினைக்கலாம், என் ஜபம்லாம் கேட்காது, அவர் ஜபந்தான் கேட்பார். நீ ஜனங்க நினைக்கிறாங்க, அவர் ஜபம் கேட்கப்படும், இவர் ஜபம் கேட்கப்படும், என் ஜபம் கேட்கப்படும். இல்லை அன்பர்களே, உங்கள் ஜபத்தையும் கேட்கிறார். தீரும் சொல்கிறது, தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சவியமாக இருக்கிற ஒரு கர்த்தர். அதனால அவர் யார் சொன்னால், இஸ் எ காட் ஹூ கேன் ஹியர் யுவர் ப்ரேயர்ஸ். அடுத்தபடியாக நான் சொல்லப்போகிற 6வது குறிப்பு 19வது வசனத்தில் அவர் யார்னு சொன்னால், ரட்சிக்கிற ஒரு கர்த்தர். தமிழில் சொல்லப்படுறது, அவர்களை ரட்சிக்கிறார். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், போஷிக்கிறார், பண்படுத்துகிறார். அன்பாருடைய உன் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறார். ரட்சிப்பு என்பது அந்த வார்த்தையின் பொருள், விடுவிக்கிறார், சுகமளிக்கிறார், மீட்கிறார், தூக்கியெடுக்கிறார், கடைசியாக உன்னதத்தில் உன்னை கொண்டு போய் வைக்கிறார். என்ன சொன்னால், இஸ் த ஒன் ஹூ சேவ்ஸ் யூ ஃப்ரம் சின், ஃப்ரம் சாரோ, ஃப்ரம் சிக்னஸ். உன் வாழ்க்கையில் பாவத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, வியாதிலிருந்து உன்னை ரட்சிக்கிற ஒரு மாபெரும் தேவன் அவர். அவர் சொல்கிறார், ஐ எம் த ஒன் ஹூ சேவ்ஸ் யூ. கடைசியாக இருவசனத்தில் பேரும் சொல்கிறது, அவர் யார் என்று சொன்னால், காப்பாற்றும் ஒரு தெய்வம். இருவசனத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றும் தெய்வம். எத்தனை அருமையான வார்த்தை தமிழகத்தில் காப்பாற்றி, ஆங்கில வேதத்தில் ப்ரிசர்வ். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், கெட்டு போகாமல் திரும்ப திரும்ப உன்னை பயன்படுத்த விரும்புகிற ஒரு கர்த்தர். அவர் உன்னை காப்பாற்றி, என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவர் யார் சொன்னால், உன்னை காப்பாற்றும் ஒரு கர்த்தர் அவர்தான். எனவே 121 சங்கீதத்தில் கர்த்தர் உன்னை காக்கிறார், இரவிலும் பகலிலும் வெயிலும் நிழலிலும் உள்ளேயும் வெளியையும், இஸ் த ஒன் ஹூ ப்ரிசர்வ் யூ. இந்நாளும் உன்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர். திரும்ப அந்த 7 குறிப்புகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாட் காட் டஸ், தேவன் என்ன செய்கிறார்? 1, அவர் உங்களை என்னையும் அவர் தாங்குகிறார். 14 வசனம். 2, கொடுக்கிறார். 15 வசனம். 16, திருப்தியாக்குகிறார். 19, அவர் நிறைவேற்றுகிறார். அடுத்து அதே 19 வசனத்தில், உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார். 19 வசனத்தில், உன்னை ரட்சிக்கிறார். 20 வசனத்தில், உன்னை காப்பாற்றுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த தேவனை இந்த சங்கீதம் ஆரம்பி சொல்கிறது, அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை நீ துதிக்கும் போது. திரும்ப சொல்கிறேன், அவரை உயர்த்தி நாமத்தை துதிக்கும் போது இவையெல்லாம் உன் வாழ்வின் பங்காய் பகமாய் மாறும். நாளிலே ஆரம்பத்தில் சொன்னேன், வாட் காட் இஸ், அவர் யாராக இருக்கிறார். 2, அவர் என்ன செய்ய முடியும். அந்த உண்மை உள்ள தேவன் பெரியவர். 2, மகிமை உள்ளவர். 3, நல்லவர். 4, அன்பானவளே, அவர் நீதி உள்ளவர். 5, பரிசுத்தர். 6, உனக்கு உன் பக்கத்தில் நிற்கிறவர். இந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை தூக்கி விடுவார். கடைசியாக சொன்னது போல, உன்னை காப்பாற்றி, உன்னை பாதுகாத்து பராமரித்து, அந்த நித்திய வீட்டில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். இவனைவுகளை செய்ய வேண்டுமானால் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற 2 காரியங்கள். 1, லிஃப்டிம். தமிழகம் சொல்கிறது, அவரை உயர்த்துங்கள். அன்பான தேவ பிள்ளையே, வென் யூ லிஃப்ட் காட், யூ வில் லிஃப்ட் ஹூ. தேவனை உயர்த்த உயர்த்த தேவன் உன்னை உயர்த்துவார். முதல் குறிப்பு எக்ஸால்டிம். 2, அவரை அடுத்த வருஷம் சொல்லுகிறது, எப்போதும் எவ்ரிவேர் எக்ஸால்டிம். அவரை உயர்த்துங்கள், வாழ்விலே உயர்த்துங்கள், உங்கள் தொழிலே உயர்த்துங்கள், உங்கள் உறவுகளிலே உயர்த்துங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களிலே உயர்த்துங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அவரை உயர்த்த உயர்த்த உடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். அடுத்த வசனம் சொல்கிறது, அன்பார்களே, எப்போதும். திரும்ப சொல்லுகிறேன், எப்போதும். அடுத்த வார்த்தை என்றென்றைக்கும். அது ரெண்டு ஒரே வார்த்தை போல தெரியும், ஆனால் வித்தியாசமான வார்த்தை எப்போதும் என்றென்றைக்கும். இது முடியாது, சாத்தியமில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், எக்ஸால்டியம், எப்போதும். ஒருவேளை வாழ்வு இருக்கலாம், தாழ்வு இருக்கலாம். ஆபுக் சொன்னது போல, அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடியில் ஒன்றுமில்லாமல் போனாலும், கிடையில் ஆட்டு பந்தைகள் முதலற்று போனாலும், திருமறை சொல்கிறது, எக்ஸால்டிம், அவரை உயர்த்துங்கள். திரும்ப சொல்கிறேன், வாழ்வோ சாவோ, உயர்வோ தாழ்வோ, அவரை உயர்த்த உயர்த்த உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். கதை சொல்கிறார், எப்பொழுதும். அடுத்த வார்த்தை என்றென்றைக்கும் அவரை உயர்த்துங்கள். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்கிறது, அன்பானதே பிள்ளையே, அந்த 6 வசனத்தில் அந்த வசனம் சொல்கிறது, எக்ஸ்பிளைனிங். முதல்ல சொன்ன எக்ஸால்டிம், அவரை உயர்த்துங்கள்,
6வது வசனத்தில் எக்ஸ்பிளைன் ஹிம், அவரை இந்த ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அதுதான் இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் அவைகளை விவரிப்பேன். அன்பான தேவ பிள்ளையே, தேவன் சொல்கிறார், ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸால்ட், அவரை உயர்த்த உயர்த்த உன் வாழ்க்கை உயர்த்தப்படும். இரண்டாவது, வென் எக்ஸால்ட் ஹிம் காட் வில் எக்ஸ்டென்ட் யுவர் ஏரியாஸ், உன்னுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். கடைசியாக மூன்றாவது சொல்ல விரும்புகிற வார்த்தை, நான் அவரை விவரிப்பேன். திரும்ப சொல்கிறேன், அந்த அன்பானுடைய பூமியிலே ஆண்டவர் அறியாத மக்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை வசனம் சொல்கிறது, நான் அவைகளை விவரிப்பேன். ஒருவேளை நீங்கள் பிரசங்க எல்லாம் இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்கிறார், விவரிப்பேன். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, அடுத்து 7வது வசனத்தில் அவர் சொல்கிறார், கம்பீரித் அப்படி செய்யும் போது உங்களை கம்பீரமாய் பாட வைப்பார். 7வது வசனத்தில் அவர் நீதியை கம்பீரித்து அவர்கள் பாடுவார்கள். அவர் கருத்து என்னவென்றால், தேவன் உன்னை பாட வைப்பார். ஒரு சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், எக்ஸால்ட்டிம், எந்த நிலையிலும் உயர்த்துங்கள். இன்றைக்கு ஒரு வறுமை இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பாடு இருக்கலாம், கண்டிருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் அவரை உயர்த்த உயர்த்த, அவரை பாட பாட, அவரை துதிக்க துதிக்க உடைய வாழ்க்கை உயரும். வேதம் சொல்கிறது, அது மட்டுமல்ல, அன்பாவுடைய அவருடைய நாமத்தை விவரித்து ஜனங்களுக்குள்ளே சொல்லுங்கள். கடைசியாக தேவன் சொல்கிறார், அப்படி செய்யும் போது நான் உங்களை கம்பீரித்து பாட வைப்பேன். அந்த நாளில் அன்பாருடைய வாழ்விலே கம்பீரம், குடும்பத்திலே கம்பீரம், ஊழியத்திலே கம்பீரம், அப்படிப்பட்ட கம்பீரத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தர் தருவாராக. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் துதிக்கிறோம். வாட் காட் இஸ் அண்ட் வாட் காட் டஸ், என்ன செய்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவர் கேட்டோம். யா, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. தாங்கும் தெய்வம், தூக்கி விடுகிற தெய்வம், காப்பாற்றுகிற தெய்வம், கொடுக்கும் தெய்வம், எஸ் லார்ட், எங்களை மகிமைப்படுத்தும் தெய்வம். தேவனுக்கு நாங்கள் உண்மையாய் வாழ, உத்தமமாய் வாழ இன்னும் கிருபையும் பலனை எங்களுக்கு தாரும். இந்த கரங்களிலே தாழ்த்துகிறோம், இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து செய்தியை கேளுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசுவமாக இருக்குமேயானால் மற்றொரு அனுப்பி அவர்களையும் ஆஸ்வதியுங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் இந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்பாக கேட்கிறோம். எங்கள் தொலைக்காட்சி காட்சிகள் இதே நாளில் ஒவ்வொரு நாளும் இந்த ஊடகத்தில் வெளிவரும். பாருங்கள், அனைவரை பார்க்க செய்யுங்கள். காட் பிளஸ் யூ.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, வாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.